காஞ்சி மண்டலத்தின் விசேஷ தொடர்பு. இதற்கு விதிவிலக்காக உள்ள ஒரே ஒரு இடம் காஞ்சிபுரம்தான். அந்த ஊர் மட்டுமில்லை, காஞ்சி மண்டலம் முழுதிலுமே ஆச்சாரியாளுக்கு பிம்பங்கள் இருக்கின்றன. காமாட்சி கோவிலில் தனி சந்நிதியுடன் பெரிய மூர்த்தி இருப்பதோடு ஏகாம்பரேஸ்வரர், வைகுண்ட பெருமாள், வரதராஜா ஆகிய கோவில்களில் கூட ஆச்சாரிய பிம்பங்கள் இருக்கின்றன. இதில் இன்னும் விசேஷமாக வரதராஜா கோவிலில் தாயார் சந்நிதிக்கு போகும் வழியில் உள்ள மண்டபத்தில் உள்ள தூணில் வியாசரும் அவருக்கு சிஷ்யராக ஆச்சாரியாலும் இருப்பதில் வியாசர் ஒற்றை விரலை தூக்கி காட்டி அத்வைத்தம்தான் சத்தியம் என்று அடையாளம் தெரிவிக்கிறார். பெரிய கோயில்களில் மாத்திரம் இல்லாமல் சிவாஸ்தானம், செவிலிமேடு என்னும் சிவலிங்க மேடு, புண்ணியகோட்டி ஆலயம், ஐராவதேஸ்வரர் கோயில், இங்கேயும் வியாச சிஷ்யராக ரொம்பவும் யுவாவாக ஆச்சாரியால் இருக்கிறார் என்று பல இடங்களில் ஆச்சாரியாளின் பிம்பம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. காமாட்சியை சௌமிய மூர்த்தியாக்கி ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை, காமகோடி பீட்ட பிரதிஷ்டை ஆகியன ஆச்சாரியால் செய்தார் என்று இங்கே அவரை அம்பாளுடன் ரொம்பவும் சம்பந்தப்படுத்தி சொல்லியிருப்பதற்கு ஏற்றாற்போல இவற்றில் சில சில்பங்களில் தபஸ், காமாட்சி என்னென்ன ஆசனங்களோடும் முத்திரைகளோடும் வழக்கமாக பொறிக்கப்படுவதுண்டோ அதே ஆசனங்களோடும் முத்திரைகளோடும் ஆச்சாரியாலையும் பொறித்திருக்கிறது. சாதாரணமாக ஆச்சாரியாலை அவருடைய நாலு பிரதான சிஷ்யர்களான பத்மபாதர் முதலானவர்களுடன் சேர்த்து நினைப்பதே வழக்கமாயிருந்தாலும் அவருடைய காஞ்சி வாசத்தை சொல்லும் புஸ்தகங்களில் அந்த நாலு பேருக்கு வேறேயான ஆறு சிஷ்யாலை சொல்லி அவர்கள் அவர் ஸ்தாபித்த ஷண்மதங்களில் ஒவ்வொன்றையும் தேசத்தில் நன்றாக ஸ்திரப்படுத்திவிட்டு அவர் காஞ்சிபுரத்தில் தமது சரித்திரத்தின் கடைசி பாகத்தில் தம்முடைய மடத்தில் இருந்தபோது அவரிடம் வந்து தெரிவித்து கொண்டார்கள் என்று இருக்கிறது. அதற்கேற்க அவருடைய காமாட்சி ஆலய விக்கிரகத்தின் பீடத்தில் வழக்கமான நாலுக்கு பதில் ஆறு சிஷ்யர்களின் உருவங்கள் இருக்கின்றன. ஸ்ரீமட்டத்து பூஜா கிரகத்திலும் அவருக்கு ரெண்டு பக்கத்திலும் பக்கத்துக்கு மூன்று பெயர்களாக மொத்தம் ஆறு சிஷ்யர்களின் உருவங்களை பார்க்கிறோம். காஞ்சியில் மாத்திரமின்றி மெட்ராஸ் வரை பூந்தமல்லி, பாப்பாஞ்சத்திரம், மாங்காடு, திருவொற்றியூர் என்று பல இடங்களில் ஆச்சாரிய பிம்பங்களை பார்க்கிறோம். பொதுவாக கோவிலில் இடமே பெறாதவர் இங்கே மட்டும் இப்படி நிறைய காணப்படுவது காஞ்சியில் அவர் முடிவாக வாசம் பண்ணி சித்தி அடைந்ததால், இங்கே அவருடைய நினைவு ஆழமாக நிலைத்து விட்டதாலேயே எனலாம். ஆனாலும் பொது உண்மை கோவில்களில் ஆச்சாரியால் பிம்பம் இல்லை என்பதே. அதனால்தான் ஊருக்கு ஊர், கோவிலுக்கும் கோவில் அவருக்கு ஜெயந்தி உற்சவம் என்று இல்லாமல் ஆகிவிட்டிருக்கிறது. எவரால்தான் இந்த தேசத்தில் ஆலய வழிபாடே புத்துயிர் பெற்றதோ அவருக்கு மூர்த்தியும் இல்லை, விழாவும் இல்லை. ஆனால் அவருடைய ஆத்ம சக்தி மகிமையால் தேசம் பூராவிலும் ஆச்சாரியால் என்றாலே சங்கராச்சாரியால் தான் என்று ஜனங்கள் கொண்டாடுகிறார்கள். அந்த கொண்டாட்டத்தை உரிய அளவுக்கு விருத்தி பண்ணி தர வேண்டியது எங்களுடைய மட்டத்தினுடைய கடமையாயிருக்கிறது. ஆலய மூர்த்தி இல்லாத ஆச்சாரியாளுக்கு ஸ்தூல மூர்த்தியாக இருப்பது அவர் ஸ்தாபித்த மட்டங்கள்தான். ராமானுஜர் உள்பட நான் சொன்ன அந்த வைஷ்ணவ சைவ பெரியவர் எவருக்கும் அவரே ஸ்தாபித்ததாக மட்டம் கிடையாது, ஆலய மூர்த்தி தான் இருக்கிறது. அதனால் மட்டம்தான் ஆச்சாரிய ஜெயந்தியை அதற்குரிய கௌரவத்தோடு கொண்டாடி ஜனங்களுக்கு பக்தி எழுச்சியை ஊட்ட வேண்டும். ஸ்ரீசரணர்களின் திருவுளப்படி பத்ரிநாத்திலிருந்து கன்னியாகுமரி வரை ஸ்ரீ காஞ்சி மடத்தின் ஆதரவில் அநேக இடங்களில் ஆச்சாரியர்களின் பிம்பமோ பாதுகையோ பிரதிஷ்டையாகி மக்களை அவரது புனித நினைவில் ஈர்த்து வருவதை குறிப்பிட வேண்டும்.